நமஸ்கார் வணக்கம் மாண்புமிகு பிரதமர் அவர்களே எனது பெயர் ஜோவிதா பாத்ரா நான் ஹரியானாவின் குருகிராம் ஜவஹர் நவோதயா வித்யாலயாவில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பரீட்சா பே சர்ச்சா 2023 பங்கேற்பது எனது பாக்கியம் மற்றும் பெருமை மாண்புமிகு பிரதமர் அவர்களே உங்களிடம் நான் கேட்க விரும்பும் கேள்வி என்னவென்றால் ஒரு சராசரி மாணவியாக இருக்கும் நான் எப்படி படிப்பில் கவனம் செலுத்துவது என்பதுதான் தயவு செய்து எனக்கு வழிகாட்டவும் நன்றி ஐயா முதலில் நீங்கள் ஒரு சராசரி மாணவி என்பதை அறிந்ததற்காக உங்களை வாழ்த்துகிறேன் பெரும்பாலான மக்கள் சராசரிக்கும் குறைவானவர்கள் மற்றும் தங்களை போலி அறிவுஜீவிகள் என்று கருதுகின்றனர் எனவே முதலில் உங்களையும் உங்கள் பெற்றோரையும் வாழ்த்துகிறேன் இந்த யதார்த்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டவுடன் இது உங்கள் திறன் மற்றும் அதற்கேற்ப விஷயங்களை பார்க்க வேண்டும் நீங்கள் போலி அறிவு ஜீவியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை நம் திறனை உணர்ந்து கொள்ளும் நாளில் நாம் மிகவும் திறமையானவர்களாக மாறுகிறோம் தங்கள் திறனை உணராதவர்கள் திறமையாக மாறுவதற்கு பல சவால்களை எதிர்கொள்கின்றனர் எனவே உங்கள் திறனை உணர கடவுள் உங்களுக்கு இந்த பலத்தை அளித்துள்ளார் இந்த வலிமையை உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு வழங்கியுள்ளனர் எல்லா பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை உண்மையான மதிப்பீட்டை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவர்களுக்குள் தாழ்வு மனப்பான்மை வளரவிடாமல் சரியான மதிப்பீட்டை மேற்கொள்ளுங்கள் சில நேரங்களில் உங்கள் பிள்ளை உங்களிடம் மிகவும் விலை உயர்ந்த பொருளை பரிசாக கேட்கலாம் அப்போது பொருளாதார நிலை தற்சமயம் நன்றாக இல்லாததால் என்னால் இப்போதைக்கு இதனை வாங்க முடியாது என்று எளிமையாக அவர்களிடம் கூறுங்கள் 2 வருடங்கள் காத்திரு என்று சொல்லுங்கள் அதில் தவறேதும் இல்லை உங்கள் நிதி நிலையை உங்கள் குழந்தைகளுடன் விவாதித்தால் அதில் தவறேதும் இல்லை நம்மில் பலர் சாதாரண பின்னணியில் இருந்து வந்தவர்கள் அசாதாரண பின்னணியில் இருந்து வந்தவர்கள் மிக குறைவு ஆனால் சாதாரண மக்கள் அசாதாரணமான ஒரு காரியத்தை செய்யும் போது அவர்கள் ஒரு புதிய உயரத்தை அடைந்து சராசரியை தாண்டி செல்கிறார்கள் நீங்கள் பார்க்கிறீர்கள் வெற்றி அடைந்த பலர் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் மிகவும் சராசரி மனிதர்களாகவே இருந்தனர் ஆனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அசாதாரணமான விஷயங்களை செய்திருக்கிறார்கள் மற்றும் அசாதாரணமான முடிவுகளையும் பெற்றிருக்கிறார்கள் இந்த நாட்களில் முழு உலகத்தின் பொருளாதார நிலைமை பரவலாக விவாதிக்கப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எந்த நாடு எவ்வளவு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது மற்ற நாடுகளின் பொருளாதார நிலை என்ன கொரோனாவுக்கு பிறகு இது வழக்கமாகிவிட்டது உலகில் பொருளாதார நிபுணர்கள் இல்லாமல் இல்லை பொருளாதார நிலையை மேம்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை வழிகாட்டக்கூடிய நோபல் பரிசு பெற்ற பலர் உள்ளனர் அது மட்டுமல்ல இப்போதெல்லாம் ஒவ்வொரு தெருவிலும் வட்டாரத்திலும் ஆலோசனை வழங்குபவர்களுக்கு பஞ்சமில்லை உண்மையிலேயே நிறைய செய்த சில நல்ல அறிஞர்களும் உள்ளனர் இருப்பினும் இந்தியாவை உலகின் மற்ற பெரிய பொருளாதாரங்களுடன் ஒப்பிடுவதை இன்று நாம் பார்க்கிறோம் இந்தியா ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பொருளாதார வல்லுநர்கள் யாரும் இல்லை என்று எங்கள் அரசாங்கத்தை பற்றி எழுதப்பட்டதை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சராசரி மனிதர்கள் பிரதமருக்கு கூட பொருளாதார அறிவு இல்லை இப்படித்தான் எழுதப்பட்டது இந்த அறிக்கைகளை நீங்கள் படித்திருக்கிறீர்களா இல்லையா ஆனால் நண்பர்களே சராசரி என்றழைக்கப்பட்ட நாடு இன்று உலகில் ஒளிர்கிறது எனவே நண்பர்களே நீங்கள் அசாதாரணமானவர் அல்ல என்று ஒருபோதும் மன அழுத்தத்தில் இருக்க வேண்டாம் இரண்டாவதாக நீங்கள் சராசரியாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்குள் அசாதாரணமான ஏதோ ஒன்று இருக்க வேண்டும்
மேலும் அசாதாரணமானவர்களும் அவர்களுக்குள் சராசரியான ஒன்றை கொண்டுள்ளனர். ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்த தனித்துவமான திறன் ஒன்று உள்ளது. நீங்கள் அதை அடையாளம் கண்டுகொண்டு அதற்கு உரம் சேர்த்து தண்ணீர் சேர்த்து அந்த பயிரை வளர்க்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் வேகமாக முன்னேறுவீர்கள். இது என்னுடைய நம்பிக்கை. நன்றி.